நடிகர் சிம்புவோட திரைப்படங்கள்லாம் எப்போ ஆரம்பிப்பாங்க எப்போ முடிப்பாங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதே தெரியாத சூழல் பல வருடங்களாக இருக்கு. அப்படி இருந்தும் சிம்புவை அவரோட ரசிகர்கள் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம சிம்புவுக்கு ஆதரவாக பேசி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பு மக்களுக்கு இந்த மாதிரியான ரசிகர்களை பார்க்கும்போது தான் குழப்பமாக இருக்கும். இவங்களோட மனநிலை என்ன? தொடர் வெற்றி படங்களையும் கொடுக்கறது இல்லை, தனது படங்களோட ஷூட்டிங்லையும் பங்கெடுக்கிறது இல்லை. இப்படி இருக்கும்போதுலையும் இந்த நடிகருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க? படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியலைன்னாலும் திடீர்னு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தியேட்டரே நிரம்பி வழியுது. அதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்துக்கிட்டே தான் இருக்கு. சிம்பு கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்புனா அதுக்கு பல பதில்கள் கிடைக்கும். காரணம் சிம்பு கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாமேனா அவரோட பன்முகத்தன்மைகளை தான் சொல்கிறேன். சினிமாவில் சிம்புவுக்கு தெரியாத விஷயம்தான் என்ன? சின்ன வயசுலேயே அப்பாவோட துணையோடு சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. ஆரம்ப காலகட்டங்களில் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்த சிம்பு காலம் போக போக தன் பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு வானம் விண்ணை தாண்டி வருவாயா சிலம்பாட்டம் இது நம்ம ஆள் அச்சம் என்பது மடமையடான்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பிடிச்ச மாதிரியான படங்களில் நடிச்சிருக்காரு. இப்படி தன்னோட நல்ல நடிப்பு திறமையை காட்டுன சிம்பு பாடகராகவும் பல உள்ளங்களை ஜெயிச்சிருக்காரு. அவர் நடிப்பில் உருவான படங்களுக்கு அவர் பாடினதை விட தன்னோட நண்பர்களோட படங்களுக்கும் ரசிகர்களோட ஆல்பம் பாடல்களுக்கும் அவர் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நிறையா டைம் பாடி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சில பாடல்களுக்கு மட்டும்தான் பணமும் வாங்கியிருக்காரு. மற்ற பாடல்கள் எல்லாமே நட்பு ரீதியாக இலவசமாக பாடி கொடுத்துருக்காரு. அப்படி அவர் பாடின பாடல்களின் மூலம் ஓரளவுக்கு மக்கள் கவனத்தை பெற்ற படைப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் பல திறமையான இளைஞர்களையும் அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக நடிகர் சந்தானம் மற்றும் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ். சந்தானம் விஜய் டிவியில் லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் தன்னோட திறமைகளை வெளிப்படுத்திகிட்டு இருக்க, டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கலைஞர் டிவியோட மானாட மயிலாட நிகழ்ச்சியில் தன்னோட நடன திறமையை காட்டிகிட்ருக்க, இவங்க ரெண்டு பேரையுமே பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தன்னோட படங்களில் வாய்ப்பு கொடுத்து பணியாற்ற வச்சாரு சிம்பு. இன்றைக்கி இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான கலைஞர்களாக இருக்காங்க. இப்படி நல்ல நடிகர், நல்ல பாடகர், நல்ல டான்சர், நல்ல திறமைசாலிகளுக்கு ஆதரவாளராக இருப்பவர்னு சிம்புவுக்கு சினிமா உலகில் நல்ல பெயரும் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான ஊடகங்கள் சிம்புவை காட்டுற விதம், சிம்பு பொறுப்பற்றவர், சினிமாவை நம்பி இருக்க இதர தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் தொழிலாளிகள் இவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்காதவர் அப்படின்னு ஒரு பார்வையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு காரணமும் சிம்பு தான். பல தயாரிப்பாளர்களை, பல இயக்குநர்களை தவிக்க விட்டதன் பெயரில் ஏற்பட்ட அவப்பெயர்கள் தான் இது. ஒரு பக்கம் இயக்குனர்களையே மதிக்காமல் அவரே கதைக்குள்ளே புகுந்து கதைகளை மாற்றி அமைச்சு ஒட்டுமொத்த படத்தையும் செதைச்சிடுறாரு அப்படின்னு இயக்குனர் தரப்பில் இருந்து பல இயக்குனர்கள் குறை சொல்ல தொடங்கினாங்க. அப்படி இருந்தும் கௌதம் வாசுதேவ் மேனன், பாண்டிராஜ், ஆதிக் ரவிச்சந்திரன் போன்ற இயக்குனர்கள் சிம்புவை நம்பி அவர்கிட்ட போனாங்க. அவரும் அந்த நம்பிக்கையை கெடுக்கலைன்னு தான் சொல்லணும். இதில் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு விண்ணை தாண்டி வருவாயா படம் சரியான முறையில் அமைஞ்சு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருச்சு. ஆனால் அவர் ரெண்டாவது முறையாக சிம்பு கூட கூட்டணி சேர்ந்தப்ப நிறைய மன உளைச்சல்களுக்கு ஆளானது பற்றி பல பேட்டிகளில் அவரே குறிப்பிட்டிருக்காரு. சரியான நேரத்துக்கு வந்தால் சிம்புவை வச்சு ரொம்ப அழகான படங்கள் நிறையா எடுக்க முடியும். ஆனால் ஏன் சிம்பு இப்படி பண்ணுறாருன்ட்டு தெரியலன்னு கௌதம் மேனன் சொல்லியிருந்தார். அதே போல் இயக்குனர் பாண்டிராஜ் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் தொடங்குச்சு. ஆனால் படம் போக போக சிம்பு படத்தின் மேலே ஆர்வம் காட்டாமல் படத்தை புறக்கணிப்பது போல் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒன்று சேர்ந்து சிம்பு மேலே புகார் கொடுத்துருந்தாங்க. சிம்புவுக்கு நல்ல திறமை இருக்குது, அவர் மேலே எங்களுக்கு மரியாதையும் இருக்குது,
ஆனால் அவர் ஏன் இப்படி தயாரிப்பாளர்களையும் இயக்குனர்களையும் சிக்கலில் தள்ளி விடுறாருன்றது தான் புரியலை. இப்போ கூட அவர் சரியான நேரத்துக்கு நடிக்க வந்தார்னா நாங்கள் படம் எடுக்க தயார்னு ரெண்டு பேருமே ஒட்டுக்கா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சிம்புவோட மிக நெருங்கிய நண்பரான வெங்கட் பிரபு சிம்புவை வச்சு மாநாடுங்கிற ஒரு அரசியல் படம் எடுக்க போவதா அறிவிப்பு வந்துச்சு. ஆனால் அப்படி அறிவிப்பு பண்ண சில நாட்கள்லேயே தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு ரெண்டு பேரும் சிம்பு மாநாடு படத்துக்கு சரியாக ஒத்துழைப்பு தர்றதில்லைன்னு புகார் கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து சிம்பு இந்த மாதிரி எதுவுமே இனி நடக்காதுன்னு உறுதியளித்து மாநாடு திரைப்படத்தில் கலந்துக்கிட்டு அந்த படத்தையும் சொன்ன மாதிரி நடித்து முடிச்சு கொடுத்துருக்காரு. இதற்கிடையில் இயக்குனர் மணிரத்னம், இயக்குனர் சுந்தரிசி போன்ற பெரிய இயக்குனர்களோட படங்களில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவுமே குறுகிய காலகட்டத்தில் படத்தை சிறப்பாக நடித்து முடிச்சு கொடுத்துட்டாரு. இத்தனை இயக்குனர்கள் சிம்பு மேலே தொடர்ந்து புகார் கொடுத்துட்ருக்க இந்த ரெண்டு இயக்குனர்கள்கிட்ட மட்டும் சிம்பு எப்படி தன்மையாக நடந்துக்கிட்டாருன்றது ரசிகர்களுக்கும் சினிமா உலகில் இருக்கிறவங்களுக்கும் கூட ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பீப் சாங் பாடினதால் அவர் மேலே வழக்குகள் பாஞ்சுது, இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர்களை மதிக்காததால் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து ரெட் கார்டும் வந்துச்சு. இதற்கிடையில் சந்தானம் நடித்த ரெண்டு படங்களுக்கு இசையமைப்பாளராக மாறினார். பெரியார் குத்துங்கிற ஆல்பம் பாடலையும் கொடுத்தாரு. கார்த்திக் டயல் செய்த என்ற குடும்படத்தை சில மணி நேரங்களுக்குள்ள நடிச்சும் முடித்தாரு. தன்னோட படங்களை தொடர்ந்து கேலி செஞ்சு விமர்சிக்கிற புளுசட்டை மாறன் முதன் முதலாக படம் இயக்க போகிறாரு அப்படின்ற செய்தியை கேட்டதும் முதல் ஆளாக ஃபோன் பண்ணி வாழ்த்தினார் சிம்பு. இப்படி சிம்புவை பற்றி நிறைய நல்ல தகவலும் இருக்குது. இந்த மாதிரி சிம்புவை பற்றி கலவையான தகவல்கள் பரவிக்கொண்டே இருக்க பேரன்பு, தங்க மீன்கள் போன்ற அற்புதமான படங்களை இயக்கிய ராம் சிம்புவை வச்சு ஒரு படம் இயக்கப் போவதா தகவல்கள் வந்துச்சு. அதே போல் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும், அஞ்சாதே, பிசாசு போன்ற படங்களை இயக்கின மிஸ்கின் சிம்பு கூட இணைஞ்சு படம் செய்கிறாருன்ற தகவலும் வந்திருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்? ராம் மற்றும் மிஸ்கின் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான படைப்பாளிகள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே திரையில் வரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. ஆனால் சிம்புவோ கதையில் இந்த மாதிரி மாற்றம் பண்ணுங்க, இந்த சீனை இப்படி எடுக்கணும், இப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்னு வாதிடக்கூடிய நடிகர் அப்படின்ட்டு சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் சிம்பு அந்த மாதிரி செய்கிற மனிதர் கிடையாது. இந்த படங்கள்லாம் கண்டிப்பாக தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக எடுக்கப்படுமா, இல்லை செல்வராகவன் சிம்புவை வச்சு கான் படம் எடுக்க இருந்து அதுக்கப்புறம் அதை கைவிட்டது போல் இந்த படங்களும் கைவிடப்படுமா அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய ரசிகர்கள் மனசில் இருக்குது. இப்படி சிம்புவை பற்றி சில தயாரிப்பாளர்கள், சில இயக்குனர்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் லக்ஷ்மி மேனன், வரலட்சுமி போன்ற நடிகைகள் சிம்பு ஸ்பான்டனியஸான நடிகர்னு பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இயக்குனர் சுந்தர்சி, என்னோட படங்களில் சிம்பு எந்த குறையுமே வைக்கலை, ஷூட்டிங்குக்கு வருவார், சொன்னதை செய்வார், படத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுவார்னு சிம்புவை பாராட்டுறாரு. இந்த மாதிரி செய்திகளை படிக்கும்போது தான் சிம்பு ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு குழப்பமான மனநிலை உருவாகும். சிம்பு குழப்பமாக இருக்காரா, இல்லை சிம்புவை சுற்றி இருக்கிறவங்க குழப்பத்தில் இருக்காங்களா அப்படின்னு சினிமா வட்டாரம் அரசல் புரசலாக பேசிக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் தான் இயக்குனர் பார்த்திபன் சிம்புவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். சுயம்பு அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. சுயம்புன்னா யாருக்குமே அடங்கி போகாதவர், யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, அவர் தன்னைத்தானே இயக்கிக் கொள்ள நினைப்பவர் அப்படின்னு தான் அர்த்தம். நான் கடவுள் படத்தில் நடிகர் ஆர்யாவை சுயம்புன்னு காட்டியிருப்பார் இயக்குனர் பாலா. கிட்டத்தட்ட சிம்புவும் நான் கடவுள் ருத்ரா மாதிரி தான், அவருக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வார், யார் நல்லவங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு இறங்கி வந்து மனசார உதவி செய்யக்கூடியவர். அதே போல் சிம்பு இப்படி சுயம்புவாக இருப்பதால தான் பல துடிப்பான இளைஞர்களுக்கு சிம்புவை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எது எப்படியோ, யார் என்ன சொன்னால் என்ன,
நான் எதையுமே காதில் வாங்க மாட்டேன்னு தயாரிப்பாளர்களுக்கு இப்போ வரைக்கும் செல்லப்பிள்ளையாக தான் நடந்துக்கிட்டாரு சிம்பு. தொடர்ந்து பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மாநாடு திரைப்படத்தை சொன்ன டயத்துக்கு முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தல திரைப்படத்துலேயும் நடிக்க இருக்காரு. கௌதம் மேனன் இயக்கத்தில் 2 படங்கள்னு சிம்பு தொடர்ந்து பிஸியாகவே தான் இருக்காரு.